வெல்கம் டு எம்என்டிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து மோத்திச்சூர் லட்டு, அதாவது பூந்தி லட்டுன்னு சொல்லுவாங்க, அது பண்ண போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு இந்த லட்டு. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. நான் இந்த கப் அளவுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன், கடலை பருப்பு. அதை ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி 3 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். ஊற வச்சு நான் இதை இப்போ தண்ணியை கழுவிட்டு முதல்ல பருப்பை கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான். 3 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. இதை நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். நிறையா இருக்கிறதுனால 2 வாட்டியாக போட்டு அரைக்க போகிறேன் நான். 2 தடவையாக, முதல்ல 1 வாட்டி நல்லா அரைச்சிக்குவோம், திரும்ப 1 வாட்டி அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து 1 வாட்டியில் இப்படி வந்திருக்குது. இதை நம்ம திரும்ப ஒருக்கும் 100 வாட்டி சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மாற்றிட்டு திரும்பி இன்னொரு இதில் 100 வாட்டி போட்டு எடுத்து அரைச்சிருவோம்னா. பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம போடுற மாதிரி பாருங்கள் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போது நான் இந்த கடாய் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். இது வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து எடுக்க முடியாது, ரொம்ப இதாக இருக்குது. இப்போ நான் அடுப்பில் இதை வச்சு 1-2 நிமிஷம் நம்ம சூடு பண்ணதும் இது தானாக வந்துடும். இப்போ பாருங்கள் எடுக்க முடியல. இப்போ கொஞ்ச நேரம் அது சூடானதும் ஈஸியாக வந்துடும், காட்டுறேன். இப்போ பாருங்கள் இது ஈஸியாக வருது. இதை நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் நல்லா பால் மாதிரி உருட்டிடுவோம். உருட்டிட்டு இந்த லேசாக அப்படி தட்டையாக பண்ணிட்டால் உங்களுக்கு நல்லா ஒன்று போல் வெந்துடும். நான் ஏற்கனவே இங்கே உருட்டி வச்சுருக்கேன் எல்லாமே. லாஸ்ட் நம்ம போடும்போது தட்டையாக தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம உருண்டையாகவும் போட்டு இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம தட்டையாக பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஒன்று போல் வெந்துடும் வேகமாக, அதனால நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம், 2 பக்கமும் வேகிற மாதிரி. இது நல்லா நம்ம பரப்பி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகட்டும். இப்போது நமக்கு நல்லா ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். நான் இது பூராமே கிள்ளி போட்டிருக்கேன் பாருங்கள், எடுத்து தட்டி போடலை. இது உங்களுக்கு டக்குன்னு ஆயிரும். சி கப்பில் நம்மளுக்கு இவ்வளோ இது வந்துருக்குது பொறிச்சது. இதை நம்ம நல்லா ஆற வச்சுருவோம். ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நான் காட்டுறேன், ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நைஸாக அரைச்சா போதும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இதை அப்படியே போட்டு சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி உடச்சி சேர்த்தனாலும் சேர்த்துக்கலாம். பாதி பாதியாக பாருங்கள், இப்படி உடச்சினாலும் சரி இல்லை அப்படியே போட்டுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் பாதி பாதியாக போட்டு 2 பேட்சாக நம்ம அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் நல்லா காஞ்சிருக்கணும் உங்களுக்கு. காஞ்சிருக்கும் போது இந்த நம்ம பார்த்து பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட இது இந்த மாதிரி இருக்கணும், ரவை மாதிரி. இந்த கப்பில் தான் நான் 3 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தேன். இதே கப்பில் 3 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கலாம். 3 கப் அளவுக்கு நம்ம ஜீனி எடுத்துட்டோம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன். இதை நம்ம நல்லா ஒரு கம்பி பதம் அளவுக்கு இதை நல்லா காய்ச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம ஜீனியோட இது உருகி இருக்குது. இப்போ இது நல்லா முறைச்சி நம்மளுக்கு முறமுறையாக வரும். இப்போ நல்லா பொங்கி வருது. இன்னும் வரல 1 கம்பி பாகம், இன்னும் கொஞ்ச நேரம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்பி பாகம் கரெக்டாக இருக்கணும், போதும், அடிச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போது ஃபுட் கலர் சேர்த்துருவோம்.
அமுத்தி வச்சுருக்கிறோம் இல்லையா, இப்படியே நம்ம அந்த லட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்துருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும். நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம லட்டுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். முதல்ல பாருங்கள் தண்ணியாக இருந்துச்சு, இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இதை நம்ம சூடாக போடும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும் எல்லாமே அந்த ஜீனி பாகுல இருக்கிறதுல. இப்போ நான் கொஞ்சம் முந்திரி வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து உலர் திராட்சை வந்து போடலை, உங்களுக்கு பிடிக்காது எங்கள் வீட்டில், அதனால் நீங்கள் வேணால் நீங்கள் அதை நல்லா நெய்யில் வறுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நம்ம பண்ணிடுவோம். இதை நல்லா ஆற விட்டுருவோம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் நம்ம எப்படி வந்திருக்குதுன்னு நம்ம லட்டு. இப்போது இதுக்கு வந்து நெய் கூட எடுக்கல நான் கையில், இதில் இருக்கிற பதமே போதும். இதை நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம். டைட்டாக பிடிச்சிட்டு உருண்டை விட்டுருவோம், வந்துடும். இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட், உங்களுக்கு செஞ்சு பாருங்கள், ஈஸியாகவும் இருக்குது.